மச்சான், என்னடா சொல்லுடா. நீ நல்ல மூடில் இருக்கியா? நான் ஒரு மேட்டர் சொல்லணும். என்ன மூடு மேட்ரா? இல்லை இந்த டைரி. டே கார்த்தி, எங்கடா இருந்துருச்சு? நல்ல வேலை. மச்சான் சொல்லுடா. டே நீ இந்த டைரிய? ஆமாண்டா. சரி விடு, இது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. விஷ்ணு, கவிதா ஏன்டா அப்படி பண்ணிட்டா? சிம்பிள் மேட்டர்டா, வேலை இல்லை. ரொம்ப ஒழிச்சதா? ஆமாண்டா. விஷ்ணு மச்சான், ஒரு டவுட்டு. என்னடா சொல்லுடா. இந்த டைரி ஃபுல்லாக படிச்சிட்டேன், அதில் ஒரு டேட்டை மட்டும் காணோம். ஆ, அந்த டேட் தான் ஜனவரி 25th. அது எங்கடா? அது என் பர்சனலாண்டா இருக்கு. இங்கே கொடு பார்ப்போம். என்னடா வெறும் பேப்பராக இருக்கு? அதான் மச்சான், நான் அவளை பார்த்த ஃபஸ்ட்டு நாள். அவளை பார்த்த உடனே ஃப்ரீசர் பாக்ஸில் போட்ட ஃபிஷ் மாதிரி ஆயிட்டேன்டா. அன்றைக்கி சாப்பிட்டா கூட எனக்கு தெரில. இதில் எங்கிட்ட இதில் போய் எழுதிக்கிட்டேன் மச்சான். ஓ ஆள் என்ன அவ்வளோ அழகா? ஏன்டா மச்சான் நீ வேற? இந்த செகண்ட் வரைக்கும் இந்த பேப்பர் என்னோடய சென்டிமெண்ட் பேப்பராக இருந்துச்சு, ஆனால் இது இப்போ ரஃப் பேப்பர் ஆயிடுச்சுல. சாரிடா, மூட ஸ்பாயில் பண்ணிட்டேன். மொதல் இந்த ரஃப் பேப்பரை மொதல் கசக்கி தூக்கி போடு, இது எதுக்குமே யூஸ் ஆகாது. ஏண்டா? மொதல் இந்த ரஃப் பேப்பரை மொதல் கசக்கி தூக்கி போடு, இது எதுக்குமே யூஸ் ஆகாது. எனக்காடா ப்ளீஸ்ரா, உன்ன நம்பியாண்டா இருக்கேன். ஓகே மாப்பிள்ள, நான் பார்த்துக்கிறேன்டா. தேங்க்ஸ்ரா. ஏடா மாப்பிள்ள ஃபோனில்? சத்தியமூர்த்தி மாப்பிள்ள, ஈசி டிபார்ட்மெண்ட்டு. அவனா? அவன் ஒரு லூசு மாப்பிள்ள. அவன்கிட்டலாம் ஏன்டா பேசிகிட்டு இருக்க? ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் மாப்பிள்ள, அதான்டா. ஆனால் அவன் ரொம்ப ஓவராக போகிறான்டா. என் டாடி, நீ ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற ரைட்டு, அவன்கிட்ட ஏன்டா கேட்குற? அவன் என்ன ஹீரோவா? ஏன்டா நீ வேற, அவன் ஒரு பீப்டா. தெரியுது இல்லை, அப்புறம் என்ன? இல்லைடா, அவன் டிபார்ட்மெண்ட் சிம்போசியமில் என் ஆள் வேறு, அவன் டிபார்ட்மெண்ட்டு. அதான் என் ஆளுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் விளாண்டுருக்கேன்டா. இதுதான் விஷயமா? ஆமாடா மச்சான், இன்னும் மூணு நாள் தான் இருக்குது. கதை எழுதணும், படம் எடுக்கணும், எடிட் பண்ணணும், ஓவர் லோடு மச்சான். இன்னும் மூணு நாள் தானே இருக்குது, எப்படி பண்ணுவேன்? தெரியலை, அவளுக்காக பண்ணணும். படத்தில் லவ் ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும். ஆ இருக்கேன்டா, இது ரியாலிட்டி. சிம்பிளாக ஒரு லவ் ஸ்டோரி எழுதுவோம், சும்மா தானே இருக்கோம், எழுதுவோம். இப்போ எப்படி பேப்பர் அங்க அது இருக்கு பர்றா? சரி நம்ம எடுத்து. ஓகேடா. எல்லாம் ஓகே. ஷார்ட் ஃபிலிம் டைட்டில் நான் சொல்லிட்டா? இது என்ன ரஃப் பேப்பர்? நம்மளது அப்புறம் சிம்பிள் லவ் ஸ்டோரி. ரஃப் பேப்பர் சிம்பிள் லவ் ஸ்டோரி. ஓகே, என் ரஃப் பேப்பர் சிம்பிள் லவ் ஸ்டோரி. எல்லாம் ஓகே. ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிற? இங்கே பார், ஜனவரி 25th. இதை பார்த்தா உனக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகலை? ஆமாம் மச்சான், சென்னை மெரினா ஜல்லிக்கட்டு, அதுதான் ஸ்டார்டிங்கு. அலங்காநல்லூரில் நடைபெற்று வரும் போராட்டத்திற்கு ஆதரவாகவும் பீட்டாவை தடை செய்ய வலியுறுத்தியும் சென்னை மெரினா கடற்கரையில் இன்று காலை முதல் இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள்.
has continued the relentless efforts to overcome the legal impediments to the conduct of Jallikattu. The unprecedented and spontaneous outcoming of emotion and sentiment in the completely orderly and peaceful manner. சந்தோஷ், என்னடா நீயும் காலேஜ் வச்சு உயிர் எடுக்கிறாங்கடா. நீ இன்னைக்கு மார்னிங் ப்ரோட்டஸ்ட் பண்ணியா மச்சான்? ம், இல்லைடா. மச்சான், நீ யாரோ கூப்பிட்றாங்கடா. என்னையே வா, இருபது நிமிஷம் வரேன். யாருடா? என் கிளாஸ்மேட்டு. உன் கிளாஸ்மேட்டா? ம், பாத்தியா? இல்லைடா, போயிட்டா. நல்லா பண்ணுடா. பேர் சிவா, சிவில் டிபார்ட்மெண்ட்டு தான். ஃபோன் நம்பர் வந்து 9943472708 தான். நல்லா பண்ணுடா, கிளாஸ்லேயே தங்கமான பொண்ணு. ஏன்டா அவளை பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டுருக்க? நானும் லவ்வாக பண்ணுறேன். இல்லை மச்சான், சும்மா இது இருக்கட்டுமே தான். பிர்ரா, மெசேஜ் பண்ணிட்டேன்டா. மெசேஜா? யாருக்கு? நம்ம சிவாக்கு தான். அன்னைக்கு தான் அம்மா லவ் இல்லை இது இல்லைன்னா, அப்புறம் எதுக்கு மெசேஜ் அனுப்புனேன்? ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்துச்சு மச்சான். என்னவோ ஃபீலிங்கோ? ஆ, என்ன ஃபீலிங் உனக்கு மச்சான்? இப்பயும் சொல்கிறேன், நீ மெக்கானிக்கல் இன்ஜினியரு, உனக்கெல்லாம் பார்க்குற பொண்ணு மேலாம் லவ் வரும். உனக்கு காதல்ன்ற ஒரு விஷயமே கிடையாது மெக்கானிக்கல் இன்ஜினியர்களுக்கெல்லாம். நீங்களாம் டூவில் பிடிச்சி போய் வேலை பார்க்க தான்டா லாக்கி. மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தா பசங்களை பார்த்துட்டு சும்மா உட்காருங்கடா. அச்சா, அப்படின்னா லவ் ஃபீலிங்ஸ் எப்படி? நீயே சொல்லு. லவ் ஃபீலிங்கா? இங்கே வா, சொரக்கு கொடுக்க போகிறீங்க வா. அதாவது நீ லவ் பண்ணுறேன்னு வச்சுக்கவேன், அந்த பிள்ளை ஒன்று நினச்சாலோ, நீ அந்த பிள்ளை நினச்சாலோ, ஓன் ஹார்ட் பீட்டு ஓன் காது கேட்கும், அந்த பிள்ளை ஹார்ட் பீட் அந்த பிள்ளை காது கேட்கும். அப்படி கிடச்சின்னு வைவேன், அதுக்கு பேர் தான் லவ். சும்மா சுரிஞ்சிச்சு அரிஞ்சுன்றதுக்கெலாம் லவ்லாம் கிடையாது, புரியுதா? அது இல்லாமல் நீ மெக்கானிக்கல் இன்ஜினியரு பார்த்துருந்துக்கடா. சிவில் இன்ஜினியர் சொன்னால் கேட்டுக்க தம்பி. என்ன டேய் சவுண்டு கேட்டுச்சு மச்சான், ஹார்ட் பீட் சவுண்டு. போடா சும்மா லூஸ் தனமாக சொன்னது கண்டே சொல்லிக்கிட்டு இருப்பியாடா மச்சான். அவள் எஸ்எம்எஸ் பண்ணியிருக்காடா. யார் மெசேஜ் பண்ணியிருக்கா? லூஸ் தனமாக பேசிக்கிட்டு இருக்க, இங்கே கொடு. என்னது என்னது என்ன டிஃப்ரெண்டாக லவ் ப்ரொபோஸ் பண்ணா? என்னடா நடந்துச்சு இங்கே? அந்த பிள்ளை மெசேஜ் அனுப்பியிருக்கு. டே, உண்மையிலே இந்த பிள்ளை நம்பர் தானாடா? ஆ, இந்த பிள்ளை நம்பர் தானாடா? ஆமாம் மச்சான். நம்பர் நம்பர் இங்கே மாற்றி போட்டியாடா? அந்த பிள்ளை ஐ லவ்லாம் சொல்லாதேடா, உன் நல்ல பிள்ளை வச்சுரு, உனக்கு அப்புறம் ஐ லவ் சொல்லிச்சு. சரி, அந்த அதுவும் கேட்டுச்சு, டிஃப்ரெண்ட்டாக லவ் ப்ரப்போஸ் பண்ணுனேன், என்ன பண்ண போகிறேன்? என்ன பண்ண போகிறேன்னு தெரியல மச்சான். என்ன பண்ண போகிறேன் தெரிலடா. டிஃப்ரெண்ட்டாக லவ் ப்ரப்போஸ்லாம் தமிழ் சினிமா, இந்தி சினிமா,
உலக சினிமாலே பண்ணிட்டாங்கடா. அதுக்கு சுபம்னு போட்டு முடிச்சிடலாம்டா. அப்போ கிளைமேக்ஸு அவளே டிஃப்ரெண்ட்டாக லவ் ப்ரப்போஸ் பண்ணால் போகும்னு சொல்லிட்டா. ஆல்ரெடி என் லவ் சக்ஸஸ் ஆன மாதிரிடா. இதுக்கு எதுக்குடா கிளைமேக்ஸு? நீ எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிற? என் பிலிம்பின்னு போடும்போது ஐ லவ் யூ சிவான்னு போட போகிறேன்டா. செம்மு மச்சான். சரிடா, லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறேன்? ஸ்டில் வெயிட்டிங்டா. டேய் மஹி, அவர் படத்தை பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவா? ஈகர்லி வெயிட்டிங்டா. அது Come down.